ஓகே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் போற்றி. கடந்த வகுப்பில் திருவாசகத்தில் அன்னைப்பத்து என்ற பகுதியில் நிறைவு மந்திரத்தில் கொன்றை மலர் பிறை வில்வம் ஓமத்தை எல்லாம் இறைவன் அணிந்திருக்கிறாரு என்று என்னிட தாயே என்று அழைத்து சொல்லுகிறாள். தலையில் இருக்கிற ஓமத்தை மலர் என்னை எனக்கு உண்மத்தத்தை தருகிறது தாயே என்று சொல்லுகிறாள் என்பது ஒரு தாயினுடைய கூற்றாக மாணிக்கவாசகர் தன்மையில் வைத்து பாடுறார். ஊமத்தை வந்து பித்தத்தை ஏற்படுத்த, பித்து என்ற நிலையை அதாவது பைத்திய நிலையை ஏற்படுத்துறதுனால இறைவன் மேல் மயக்கம் அதாவது அருள் மயக்கம் ஏற்பட்டதை இங்கு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். அந்த மலரே தனக்கு பித்துமயமாயிற்று என்று சொல்லுகிறார். இதில் நம்ம நிறைய செய்திகள் கொன்றை மலர் எதை குறிக்கிறதுங்கிறதெல்லாம் நேற்று பதிவு செய்தோம். இன்றைய தினம் நம்ம குயில் பத்துங்கிற பதிகத்துக்கு போக போகிறோம். ஆத்ம இரக்கம், அதில் முதல் மந்திரம் கீதமினிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான், பாதமிரண்டும் வினவில் பாதாளம் ஏழிலுக்கு அப்பால், சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். இந்த உரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இனிமையான குரலை உடைய குயிலே, இனிமையான குரலை உடைய குயிலே, நம்முடைய சிவபெருமானுடைய திருவடிகள் இரண்டும், நம்முடைய சிவபெருமானுடைய திருவடிகள் இரண்டும் எங்கு உள்ளன என்று கேட்டால் அவை கீழ் உலகம் ஏழுக்கு அப்பால் இருக்கின்றன. ஒளிவுடைய அவனுடைய திருவடி எங்கு முடிகிறது என்று சொல்ல புகுந்தால் அது சொல்லின் அளவை கடந்தது, சொல்ல முடியாததுன்னு அர்த்தம். எனவே நாம் இறைவனுடைய பழமை என்பது இல்லாத, பழம் என்பதை பழமை என்பது இல்லாத, தோற்றம் என்பது இல்லாத, முக்குணங்கள் இல்லாத, முக்குணங்கள் இல்லாத, முடிவில்லாத இறைவனை இங்கே வா என்று நீ கூவி அழைப்பாயாக. இங்கு ஏழுலகம் குறிப்புரை, இங்கு ஏழுலகம் சொல்ல முடியாதது என்பதெல்லாம் முடிவு கூறப்படவில்லை என்று அர்த்தம். முடிவு கூற முடியாது என்று பொருள். பாதாளம் ஏழு என்பது கீழே உள்ள எல்லா உலகத்தையும் குறிக்கும். மணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். இப்போ நாம் நமக்கு விளங்கி படிக்கலாம். கீதம் இனிய குயிலே, என்று குயிலை அழைத்து பேசுவதனால் இது குயில் பத்தாகிறது.
நமக்கு சைவத்தில் குயில் என்பது ஒரு நாத குறியீடு. மயிலை ஒளிக்கு குறியீடாகவும் குயிலை நாதத்திற்கு குறியீடாகவும் நம்ம சித்தாந்தத்தில் சொல்லுவோம். குயிலுக்கு இவர் வேலை கொடுக்க போகிறதுனால குயிலை புகழ்கிறார். கீதம் இனிய குயிலே என்று புகழ்கிறார். ஒருவரை புகழும்போது அவரிடத்தில் இருக்கிற முதன்மை சிறப்பு கொண்டு புகழ வேண்டும். மயிலுக்கு அதனுடைய இறகுகள் வந்து அழகாக இருக்குது, ஆனால் குயிலுக்கு அதனுடைய இறகுகள் கருப்பாக இருக்குது. எதை புகழ முடியாது? அதனுடைய இறகை புகழ முடியாது. அதனால் குயிலிடத்தில் இருக்கின்ற சிறப்பான குரலை எடுத்து பேசுகிறார். இரண்டாவது, நம்ம சைவத்தில் பாடுதல், ஏத்துதல், போற்றுதல் என்பதெல்லாம் அடிப்படை. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதனால் பாடுதல், பாடுதற்குரிய குரல், குரல் இனிமை, இதையெல்லாம் காட்டுவதற்காக குயிலை வந்து கீதமினிய குயிலே என்று அழைக்கிறார். நாம் குயிலிடத்தில் பேசுவதாக அவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளணும். குயிலிடத்தில் பேசுவதையெல்லாம் யாரிடத்தில் பேசுவதாக? நம்மிடத்தில் பேசுவதாக அல்லது பக்குவ ஆன்மாக்களிடத்தில் பேசுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் மாணிக்கவாசகர் அவர் மனசுகிட்டே பேசுகிறதாகவும் மந்திரங்கள் இருக்கும். கேட்டியேல் எங்கள் பெருமான், அந்த கேட்டியல் என்பது மிக முக்கியம். அதாவது குயில் வந்து மாணிக்கவாசகரிடத்தில் இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கல, ஆனால் இவர் கேட்டியல் என்று என்ன செய்கிறாரு, சொல்ல தொடங்குகிறார். இப்போ இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு தான் இறைவனை பாட முடியும். குயில் பாடணும், அப்போ அந்த குயில்கிட்ட யாருடைய பெருமையை சொல்கிறாரு, நமக்கு குறிப்பு. இதெல்லாம் நமக்கான குறிப்பு. முதல்ல நம்ம குரலை இனிமையாக பார்த்துக்கிடணும். குரலை இறைவனை பாடுவதற்கு இப்போ எவ்வளோ சிறந்த குரல் இருக்கவங்கெல்லாம் சினிமாவில் போய் பாடுறாங்க. இந்த கர்நாடக சங்கீதத்திலலாம் பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பிறகு செமநெறிக்கு வரமாட்டேங்கிறாங்க. செமநெறியில் பாடினா 1000-2000 கிடைக்கும், சினிமாவில் பாடினா 1000 கோடியில் கிடைக்குது. பிறகு திரும்ப எங்கே வரமாட்டேக்காங்க, சமயநெறிக்கு வரமாட்டேக்காங்க. வந்தாலும் சமயநெறிக்காரர்கள் அவர்களை என்ன செய்வதில்லை, ஏற்பதில்லை. சினிமாக்காரர்களாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்பதில்லை. இதெல்லாம் உள்வாங்கி கொள்ளணும். நாம் கேட்டியல் என்றால் நீ பாடணும்னா உனக்கு யாருடைய பெருமை தெரியணும், அதை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தார் நாம். எனவே கீதமினிய குயில் என்பது சரியகிரியாகவும் சரியகிரிய யோகமாகவும், கேட்டியல் என்பதை எதாகவும் பார்க்கணும், ஞான படிநிலைகள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்ற ஞான படிநிலையாக பார்க்கணும். ஏன்னா தலைப்பு அப்படி தான், அதை நோக்கி தான் போகுது. ஆத்ம இரக்கம், அது கீழே என்ன பொருள் போட்டிருக்காங்க, ஆத்ம இரக்கத்துக்கு கீழே தலைப்பில் விளக்கம் போட்டிருப்பாங்க. என் புக்கில் இல்லை, சில புக்கில் இருக்கும் சார். சிவனை கண்டு இறங்குதல், ஆமாம், அதெல்லாம் கரெக்டு. சிவனை கண்டு இறங்குதல்னால் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவனை கண்டு இறங்குதல்ங்கிறது ஒரு தெளிவில்லாத வார்த்தை. ஒருத்தன் பசியோடு இருக்கிறான், அவனை பார்த்து இறங்குறீங்கன்னா யார் பெரிய ஆள்? ஒருத்தன் பசியோடு இருக்காங்க, அவனை பார்த்து இறங்குறீங்கன்னா யார் பெரிய ஆள்? இறங்குறவன் தான் பெரிய ஆள். சிவனை கண்டு இறங்குதல்ங்கிறத வேறு மாதிரி புரிந்து கொள்ளணும். எப்படின்னா, இறைவன் நம்மேல் கொண்ட கருணையை வியத்தல் அப்படி புரிஞ்சுக்கிடணும். இறைவன் நம்மேல் கொண்ட இரக்கத்தை கண்டு வியந்து பார்த்தல், வியந்து பார்த்தல் தான். நம்ம வியக்கும்போது தான் இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். நம்ம ஒரு விளையாட்டு வீரரை பார்த்து வியந்தவுடன் நம்ம என்ன சொல்கிறோம், அவருடைய வரலாறுகளை அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ காமராஜர் பிடிக்கும்னா காமராஜர் வரலாறு இன்னொருத்தருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படி இதே மாதிரி தான் இறைவன் தனக்கு காட்டிய இரக்கம் புரிந்தவுடனே அந்த இரக்கத்தை எடுத்து பேசுகிறாருன்னு எடுத்துக்கிடணும்.
சிவன் மேல் காட்டிய இறக்கம்னா அது என்ன விளக்கம்? அதனால தான் இவங்கெல்லாம் அந்த விளக்கத்தையே போடாமல் விட்டுட்டாங்க. தப்பு தப்பாக வருதுன்னு போடாமல் விட்டுட்டான். இறைவன் உயிர் மேல் காட்டிய இறக்கத்தை வியத்தல். இப்போ பெரிய புராணத்தில் இறைவன் மிகப்பெரிய உதவியை நாயன்மார்களுக்கு செய்வார். உடனே அந்த பெரிய புராணத்தை அந்த நாயன்மார்கள் என்ன சொல்லுவாங்க? என்னே இறைவனுடைய கருணை அப்படிம்பாங்க. யாருடைய இறக்கத்தை பார்த்து? அந்த ஸ்டேஜ் தான் இது. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் பதிஞ்ச இதில் பதிஞ்ச ஞாபகம் இல்லை, ஏன்னா இறைவனுடைய கருணை இவ்வளோ இப்படி இருக்கிறது என்று வியக்கிறத ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வாரத்தில் பண்ணணும், சரியா? அதை இந்த கேட்டியல் என்பது ஞானப்படிநிலையாக எடுத்துக்கொள்ளணும். ஞானப்படிநிலையாக ஏன் எடுக்கணுங்கிறது இப்போ புரிஞ்சிடும், உங்களுக்கு ஒரு வினாடியில் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஞானப்படிநிலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். எங்கள் பெருமான், நம்முடைய பெருமான், பெருமானின் திருவடி எங்கே போய் முடிய திருவடி அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதுங்க. திருவடி எங்கே போய் முடிகிறது என்றால் கீழ் உலகம் ஏழுக்கு அப்பால் போய் முடிகிறது. அடுத்தது திருமுடி எங்கே முடிகிறது என்றால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. இது இரண்டு செய்தியை சொல்ல வருகிறது. ஒன்று இறைவனுடைய வியாபகத்தை சொல்லுகிறது, ஒன்று இறைவனுடைய வியாபகத்தை சொல்லுகிறது. இரண்டு இறைவனுடைய பொதுநிலை என்று சொல்லக்கூடிய தடத்த நிலையை சொல்லுகிறது. பொதுநிலை என்றாலும் தடத்த நிலை என்றாலும் இறைவன் பொருட்களில் கலந்திருத்தல் என்று அர்த்தம். பொருட்களில் கலந்திருத்தலை சொல்லுகிறது. அதில் அந்த குயிலிடத்தில் பேசும்போது முதல்ல தன்னுடைய இறைவனுடைய இரண்டு திருவடிகளை பற்றி பேசுகிறார். இறைவனுடைய இரண்டு திருவடிகளை பற்றி பேசுகிறார். ஏன் திருவடிகளை பற்றி பேசுகிறார் என்றால் திருவடி நமக்கு அருளை குறிக்கக்கூடியது. திருவடி அருள் என்பது ஆகம விதி. திருவடி அருளை குறிக்கும். அருளுக்கான குறியீடாகிய திருவடியை முதல்ல சொல்லி பிறகு இறைவனுடைய திருமுடியை என்ன சொல்கிறாரு சொல்லுகிறார். பாதத்தை அம்மையாகவும் திருமுடியை சிவமாகவும் பார்க்கணா கூட பார்க்கலாம், புரியுதா? அதனால் இறைவனுடைய வியாபகத்தை எடுத்து சொல்கிறார். இப்போ இந்த வியாபகம், தடத்தம் இதெல்லாம் திருமுறை கற்பதற்கு போதுமான செய்தியாக சைவ சித்தாந்தமா? அவளும் சைவ சித்தாந்தம். அதனால தான் எந்த வார்த்தையை போட்டாரு? கேட்டியேல். என்ன படிநிலை? ஞானத்தின் படிநிலைன்னு பார்க்கணும். அந்த ஞான படிநிலையில் அந்த ஞான ஆகம செய்திகளை எல்லாம் அந்த குயிலிடத்தில் சொல்கிற மாதிரி யாருக்கு சொல்கிறாரு? நான் அவருக்கு சொல்கிறாருன்னு எடுத்துடக்கூடாது. யாருக்கு தேவையோ அவர்கிட்ட சொல்கிறார், அல்லது யார் இதை விரும்புவாங்களோ அவர்கிட்ட சொல்கிறார். தேவை இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லலாம், விரும்புகிறவங்ககிட்டையும் சொல்லலாம். தேவையில்லாதவங்ககிட்ட சொல்கிறது தப்பு. பசி இல்லாதவனை போய் சாப்பிட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவான்? அதனால் அப்படி புரிந்து கொள்ளணும். அவ்வாறு அந்த வியாபகத்தன்மையையும் அடுத்தது என்ன சொன்னோம், இறைவனுடைய பொதுநிலை என்று சொல்லக்கூடிய தடத்த நிலையையும் இந்த திருவடி மேல் வைத்து பேசினார். இங்கு ஏழு உலகங்களையும் இறைவன் திருவடி கடந்தது என்றது. ஏழு உலகங்கள் எதிலிருந்து தோன்றது? மாயையில் தோன்றது. அப்போ அதை கடந்தவனா என்ன அர்த்தம்? இறைவன் எதை கடந்தவன்? அவ்வளோதான் செய்தி. மாயையை கடந்தவன். திருமுடி எல்லை சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் அப்படிதான், மாயைக்கு அப்பால் அவர் திருவடி திருமுடி இருக்கும்னு அர்த்தம். இப்ப ரெண்டு பேரு திருமால் திருவடி தேடினார், அயன் திருமுடி தேடினார், பார்க்கவில்லைங்கிறது என்ன பொருள்? ரெண்டு பேரும் எதை கடந்து போக முடியல? மாயையை கடந்து போக முடியல. திருமாலால் கீழே தேடி மாயையை கடக்க முடியவில்லை. பிரம்மதேவனால் எதை கடக்க முடியல? மாயையை கடக்க முடியவில்லைங்கிறது தான் செய்தி. மாயையை அவர்கள் கடக்காத காரணத்தினால்தான் அவர்களுக்கு பதைப்பும் அகங்காரமும் என்ன செய்தது? இருந்தது.
நாங்களே கடவுள்னு சொல்கிறவங்க எப்படி கடவுளை பார்க்க முடியும்? சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். நானே கடவுள்னு சொல்கிறவங்க எப்படிங்க கடவுளை பார்க்க முடியும்? அவங்க ரெண்டு பேரும் தங்களை தாங்களே என்ன சொல்லி கொண்டவர்கள்? கடவுள் என்று சொல்லி கொண்டவர்கள். நாங்கள் தான் பெரிய கடவுள், எங்களில் யார் பெரிய கடவுள்னு பார்க்க போகிறோம், அப்படி தான் ஆரம்பித்தாங்களே தவிர இறைவனுடைய வியாபகத்தை அவர்கள் என்ன செய்யலை, உணரலை. இதுதான் இதில் இருக்கிற அரிய செய்தி. அதை இங்கு சொன்னார், ஆதி குணம் ஒன்றும் இல்லான். இந்த ஆதி குணம் ஒன்றும் இல்லான்ங்கிறதுக்கு உரையில் ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு பழமை இல்லை, தோற்றம் இல்லை, முக்குணம் இல்லை, ஈறு இல்லைன்னு உரையில் சொல்லிவிட்டு குறிப்புறையில் பழமை இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு இருக்கு. அவரே அங்கே உரையிலேயே பழமைன்னு சொல்லு. அதனால் நாம் என்ன செய்வோம்னா, ஆதி ஆகிய இறைவன் அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஆதி ஆகிய இறைவனுக்கு அல்லது ஆதிக்கு அல்லது ஆதி குணமில்லாதவன், ஆதி அந்தமில்லாதவன் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு. இறைவனை என்ன வச்சுக்கலாம், ஆதின்னு இறைவனுக்கு பேரே ஆதின்னு வச்சுக்கலாம். ஆதி ஆகிய இறைவனுக்கு குணம் இல்லை, ஆதி ஆகிய இறைவனுக்கு என்ன இல்லை, முடிவு இல்லை, அப்படி பொருள் எடுத்துக்கலாம். குணம் இல்லைன்னு ஏன் சொன்னார், அடுத்த கேள்வி. குணம் இல்லைன்னு ஏன் சொன்னார் இறைவனுக்கு? அப்போ அதற்கு அடுத்து ஒரு கேள்வி வந்துடும், இறைவனுக்கு குணம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். இறைவனுக்கு குணம் உண்டு, இறைவனுக்குரிய குணம் உண்டு, எட்டு குணங்கள். உயிர்களுக்குரிய எந்த குணங்கள் கிடையாது? மூன்று குணங்கள் கிடையாது, மறந்துடாதீங்க. இறைவனுக்குரிய எட்டு, இறைவனுக்கு குணமில்லை என்று சொன்னால் குணமே இல்லை என்று பொருள் அல்ல. இறைவனுக்கு குணம் உண்டு, யாருக்குரிய குணம் உண்டு? இறைவனுக்குரிய குணம் உண்டு. என்னது, உயிர்களுக்குரிய முக்குணம், ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம் என்று சொல்லக்கூடிய உயிர்களின் குணம் அவருக்கு இல்லை. அயன்மால் இருவருக்கு என்ன குணம் இருந்தது? உயிர்களுக்குரிய குணம் இருந்தது. உயிர்களுக்குரிய குணங்களோடு இருந்து கொண்டு, ஆங்காரம் உடையவர்களாக இருந்து கொண்டு, பதைப்பு உடையவர்களாக இருந்து கொண்டு, தங்களை தாங்களே யார் என்று சொல்லிக் கொண்டார்கள், கடவுள் என்று சொல்லிக் கொண்டதனால் அவர்கள் இறைவனுடைய எதை அறிய முடியவில்லை, வியாபகத்தை அறிய முடியவில்லை. இறைவன் மாயையை கடந்தவன் என்பதை அறிய முடியவில்லை. இறைவன் மாயையை கடந்தவன் என்பதை அறியணும்னா அவர்களுக்கு, அவர்கள் நான் ஆன்மா என்பதை முதல்ல ஒற்றுக்கொள்ளணும். பிறகு அவர்கள் அந்த மாயையிலிருந்து விடுபடணும். பிறகு இறைவனுடைய பெருமை அறியணும். இப்போ தசகாரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அடையணும். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சுத்தியே வரல, தத்துவ சுத்தி வரல. ஆனால் என்ன இருந்தது, ஆன்ம ரூபம் இருந்தது. ஆன்ம ரூபம்னா என்னது, தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்வது, பசுஞானம். தன்னை ஒருவன் கடவுள் என்று சொல்லிக்கொண்டால் அதற்கு பெயர் பசுஞானம் இருந்தது. அவங்க ரெண்டு பேரில் யார் பெரிய கடவுளுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த ஜோதியை தேடினதை தவிர சிவபெருமானை பார்க்கறதுக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு, அவர்கள் யாராக இருந்தார்கள், மாயையை கடக்காதவர்கள் இருந்தார்கள், உயிருக்குரிய குணங்களோடையே இருந்தார்கள். இறைவன் வியாபகம் உடையவன், இறைவனுடைய திருவடி காண முடியாதது, இறைவனுடைய திருமுடி காண முடியாதது என்ற அறிவு ஒருவனுக்கு வர வேண்டுமென்றால் அவனுடைய இந்த முக்குணங்கள் ஒடுங்கணும். எந்த குணம் அவன் மேல் பதியணும், இறைவனுடைய எண்குணங்கள் அந்த உயிருக்கு வரணும்னு சொல்லக்கூடாது, அந்த உயிர் மேல் பதிய வேண்டும். நம்ம மேலே சந்தனத்தை பூசினா நம்ம மேலே என்ன வாசம் வருது, அதுபோல் இறைவனுடைய குணங்கள் நம்ம மேலே பதியும் போது அந்த இறைவனுடைய தன்மைகள் நமக்கு என்ன செய்ய வர ஆரம்பிக்கும். அவ்வாறு பதிகின்ற பொழுது தான் நாயன்மார்கள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க, அரிய அரிய சாதனைகளை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த இறைவனுடைய குணங்கள் அவங்க மேலே பதியும் போது இறைவன் செய்கிறதையெல்லாம் அவங்க முதலை உண்ட பாலனை மீட்டிருக்கிறாங்க, இறந்தவர்களை உயிரோடு அழிப்பிருக்கிறாங்க, சாம்பலிலிருந்து ஒரு பெண்ணை வர வைத்திருக்காங்க. இதெல்லாம் எதனால் நடந்தது, குணங்கள் அவங்க மேலே பதிஞ்சனால் நடந்தது. இப்போ ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, முதலமைச்சர் மூலமாக ஒன்றை நாம் சாதிக்கணும்னா முதலமைச்சர் பிஏ மூலமாக கூட சாதிக்கலாம், ஒரு மினிஸ்டர் மூலமாக கூட யாரை அணுகி சாதிக்கலாம், முதலமைச்சரை அணுகி சாதிக்கலாம். அந்த முதலமைச்சரை நெருங்க நெருங்க முதலமைச்சர் சாதிக்கிறத இன்னொருத்தர் சாதிச்சு கொடுக்குற மாதிரி, இறைவனை நெருங்க நெருங்க இறைவனுடைய குணங்கள் அந்த உயிருக்கு பதிந்து அந்த உயிர் ஏதோ, அதுக்காக எல்லா நேரமும் முதலமைச்சர் செய்கிறது இவர் என்ன செய்ய முடியாது. ரெண்டாவது ஒரு தடவை அவற்றை போனோம்னா நீங்கள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம முறை முதலமைச்சரை கிராஸ் பண்ணிலாம் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு தடவை வந்தீங்க நான் ஐயாட்ட சொன்னேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த லெவலையும் நம்ம மறந்துடக்கூடாது, புரியுதா? அதனால் அவர்கள் இருவரும் இப்போ நீங்கள் ஏன் நீங்கள் இப்போ அயன்மாலுக்கு போகிறீங்கன்னா, ரெண்டு பேரும் தேடினது அவங்க ரெண்டு பேர் தான்.
ரெண்டு பேரும் என்னது தேடுனது, அவங்க ரெண்டு பேர் தான். அதனால தான் இதுக்குள்ளே யாரை கொண்டு வர்றோம், அயன் மாலை கொண்டு வர்றோம். சோதிமணி முடி பாதம் இரண்டும் வினவில், சரியா? அப்போது ஆன்மரூபத்தில் அந்த நினைப்பு வரும். ஆன்மரூபத்துக்கு அடுத்தது என்னது? ஆன்ம தரிசனத்தில் அருள் கிடைக்கும். ஆன்ம தரிசனத்துக்கு பிறகு என்ன கிடைக்கும்? சிவ தரிசனம் கிடைக்கும், சிவ யோகம் கிடைக்கும். இவர்கள் எதையே கிராஸ் பண்ணலை, ஆன்மரூபத்தையே கடக்காமல் எல்லா முயற்சியும் பண்ணாங்க. எல்லா முயற்சியும் பண்ணார்கள், முயற்சிகள் எல்லாம் பயனற்றதாக என்னது, யுகம் யுகமாக செய்தும் பயனற்றதாக போனது. பிறகு ஐந்தெழுத்து சொன்ன பிறகு இறைவனுடைய தரிசனம் கிடைச்சது நம்ம பார்க்குறோம். இதை உள்வாங்கி கொண்டு இதுக்குள்ளே நாம் போகணும். இறைவன் குணமில்லாதவன், அந்தமில்லாதவன்னாரு. அவருக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. இந்த அந்தமில்லாதவன் என்ற சொல்லை எடுத்து அவர் பாதத்திற்கும் அந்தமில்லை, முடிக்கும் அந்தமில்லைன்னு முடிவெடுக்கணும். அவர் பாதமும் அந்தமற்றது, முடிக்கும் அந்தமற்றது, ஆதி அந்தம் இல்லான், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. அவனுக்கு தோற்றம் கிடையாது, அதனால் அவனுக்கு முடிவும் கிடையாது. அவன் திருமேனிக்கும் அதே மாதிரி தான், எங்கே தோன்றுதுன்னு சொல்ல முடியாது, எங்கே முடியுதுன்னு சொல்ல முடியாது. இதுபோன்ற மிகப்பெரிய அரிய கருத்தை இந்த முதல் மந்திரத்தில் வச்சு மாணிக்கவாசகர் இந்த பதிகத்தை என்ன செய்கிறார், தொடங்குகிறார். நாதம், இப்போ குயில் வந்து நாதத்தை குறிக்கும் என்று சொல்லுகிறோம். 36 தத்துவத்தில் நாதம் எத்தனாவது தத்துவம்? முதல் தத்துவம். அந்த முதல் தத்துவம் முடிஞ்சதுன்னா எது முடிஞ்சுது? முதல் தத்துவத்தை, முதல் தத்துவத்தை கடந்துட்டால் எதையே கடந்துடலாம், தத்துவங்களையே கடந்துடலாம். தத்துவத்தை கடக்கிறத தான் சார் இந்த மந்திரம் பேசுது, தத்துவத்தையே கடந்துடலாம். அதைத்தான் இந்த மந்திரம், தத்துவத்தை கடத்தலும் கடக்காமையும் தான் இந்த பதிகம். அதனால் குயிலை வச்சு பேசினார். கேட்டியேல் என்று ஆரம்பித்தது ஞான படிநிலையாக கொள்ளணும். சிவபெருமான் திருவடி எங்கே முடியுது, திருமுடி எங்கே முடியுதுன்னு சொன்னது இறைவனுடைய வியாபகத்தை சொல்ல, இறைவன் எல்லா பொருளிலும் கலந்திருப்பதை சொல்லுவதற்கு, ஏழு உலகுக்கு அப்பால் என்று சொன்னது மாயையை கடந்திருக்கிறான் என்று சொல்ல, அதற்கு பிறகு அவனுக்கு குணம் இல்லை, அவன் முடிவு இல்லான் என்று சொன்னது, மானிடர்களுக்கு ஆன்மாக்களுக்குரிய குணம் இல்லையே தவிர யாருக்குரிய குணம் உண்டு? பதிக்குரிய குணங்கள் உண்டு. ஆனால் தேடின இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன குணம் இருந்தது? பதிக்குரிய குணம் தான் அதிகமாக இருந்தது. அவன் முடிவில்லாதவன் என்று சொன்னதே மேலே ஏற்றிடணும். திருவடிக்கும் முடிவு இல்லை, திருமுடிக்கும் முடிவு இல்லை, அவனுக்கு அந்தம் இல்லை. அவனுக்கு அந்தம் இல்லாததுனால தான் திருவடியும் திருமுடியும் முடிவு இல்லாமல் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த அம்மானை இருக்கலாங்க, அம்மானலை போய் பார்த்து ஒரு தடவை அம்மானை பார்த்தீங்கன்னா இந்த பதிகம் எவ்வளவு, இந்த பதிகத்தை நீங்கள் புரியறதுக்கு அம்மானை படிக்கணும். அம்மானையில் பாருங்கள், இப்போ நான் அதை தனியாக அதை உட்காந்து பேசினா அதை எப்படி பேசியிருக்குங்கிறது நமக்கு தெரில. செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்ப்பாதம். ஓகேயா சார், மேட்சாகிச்சா ஆகலையா? அதுக்கு தலைப்பு என்னது? ஆனந்த கழிப்பு. பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே வந்தருளி. இறைவன் திருவடி எங்கே வந்துட்டு, அதாவது ஏழு உலகங்களை கடந்து இருக்கக்கூடிய திருவடி எங்கே வந்துட்டு பூ உலகத்திற்கு வந்ததை பேசுகிறார் 1வது மந்திரத்தில். ஆ சரியா, அடுத்த மந்திரத்தை படிங்க, 2வது மந்திரம். பாதார் விசும்புள்ளார் ஆறாலும் காண்டற்கரியான். அந்த யாரும் காண்பதற்கு அறியவன்கிறதத்தான் இந்த குயில் பத்தில் முதல் மந்திரமாக வச்சார். யாரும் காண முடியாது என்பதன் பொருள், இறைவன் அருள் பெறாதவர்கள் காண முடியாது. இறைவன் அருள் பெற்றவர்களுக்கு அவர் காட்டணும் நினைச்சா என்ன செய்வார்? அதனால தான் அவருடைய வியாபகத்தை சொன்னது. ஆறாலும் காண்டற்கரியான் எமக்கெளி, பதினில் எமக்கெளியே பேராளுங்கிறார். சரி, யாரும் பார்க்க முடியாது, ஆனால் யார் பார்ப்பா? நான் பார்ப்பேங்கிறார். அடுத்த மந்திரம் பாருங்க. இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானரும் அந்தரமே நிற்க சிவன் அவனடி வந்தருளி என்னை ஆட்கொண்டான். அடுத்த மந்திரம் படிங்க. வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்து காண்பறிய. இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா நிறைய விஷயம் புரியும். அந்த பதிகத்தில் அவர்களுக்கு எட்டாதவன் எனக்கு எளியவனான்ங்கிறாரு. இந்த பதிகத்தில் அப்படி இல்லை, அரியவன்கிறது மட்டுமே பேசப்படுகிறது. ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. அதில் 8வது பதிகத்தில் யாருக்குமே எட்டாதவன் எனக்கு எட்டினா எனக்காக வந்தாங்கிறாரு. ஆனால் இந்த குயில் பத்தில் அப்படி கிடையாது.
இறைவனுடைய வியாபகத்தை மட்டுமே என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இறைவனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் எடுத்து பேசுகிறார். அதனால தான் ஆத்ம இரக்கம்ட்டார். ஆத்மா மேல் அவன் கொண்ட இரக்கம் கருணை என்பதை பதிவு செய்தார். இது கொஞ்சம் நிறைய செய்திகள் வருது, நம்ம ஒவ்வொரு மந்திரமாக பார்க்கலாம். இப்போ ஒரு மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கோம், அடுத்த அடுத்த மந்திரம் பார்க்கலாம்.